My dear friends, this is your Dr. Panneer Selvam on behalf of Robi Consultancy. இன்றைக்கு வந்து ஒரு அபூர்வமான நாள், அதிசய மனிதரை பற்றி நினைவு கூறக்கூடிய நாள். பாரத ரத்னா லால் பகதூர் சாஸ்திரி அவரை ஏன் என்று நினைவு கூறுவோம் அப்படின்னா, இன்றைக்கு இருக்க இளைஞர்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு எல்லாம் வந்து ஒரு எடுத்துக்காட்டாக மைல்கல்லாக வாழ்ந்து முடிந்த சரித்திர நாயகன். அவர் எப்படி இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அரசியலில் வந்து இந்த அளவிற்கு இருக்க முடியுமா, கட்சிகளுக்காக பணமே செலவழிக்காமல் வந்து எளிமையாக மற்றவர்களுக்கு வந்து நேர்மையாக அரசியலில் மிக மிக தூய்மையாக தன்னலமற்ற பொது வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு அபூர்வமான மனிதர். அவர் 1966 ஆண்டு ஜனவரி 10 நாள் தாஸ்கண்டனுடைய சமாதான உடன்படிக்கையை கையில் திட்டு படுக்க சென்றவர் சமாதானமாக சென்று விட்டார். அவருடைய எளிமையை பற்றி நம்ம சொல்கிறோம் அப்படி சொல்லக்கூடிய நிலைமை வந்துச்சு அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா, அவர் வந்து அமைச்சராக இருக்கின்ற பொழுது கூட தன்னுடைய குடும்பத்திற்கு தனக்கும் தன் மனைவிக்கும் மாதத்திற்கு 50 ரூபாய் போதும், அந்த 50 ரூபாய் சம்பளமே போதுமான அளவிற்கு இப்போ இருக்கிறவங்க நம்முடைய குடும்பத்திற்கு அப்படின்னு சொல்லிட்டு 50 ரூபாய் சம்பளத்தை மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தார். ஸோ அந்த மாதிரி ஒரு 50 ரூபாய்க்குள்ளே தான் தன் குடும்பத்தை நடத்த வேண்டிய நிலைமையில் நம்ம இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி தனக்கு மனைவிக்கு வந்து உத்தரவு போட்டு அந்த மாதிரி நடத்திட்டு வரையில் ஒரு நாள் எதேச்சியாக ஒரு பால்காரர் அவர்களுக்கு பால் கொடுத்துட்ருக்கிற வந்து ஒரு கடன் கேட்குறார். அவசரமாக ஒரு 50 ரூபா வேணும்னு சொல்லி கேட்டவுடனே அவர் லால் பகதூர் சாஸ்திரி என்ன சொல்கிறாரு, என்கிட்ட சேமிக்கிற அளவுக்குலாம் பணம் கிடையாது, என்னுடைய செலவுக்கு தான் பணம் கொடுத்த தவிர உபரி பணம் இல்லை அப்படின்றாரு. ஸோ மனைவி வந்து ரொம்ப பரிதாபமாக இருக்க அவர் கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்கையில் ஓட்டை இருந்தால் நீ கொடுமா அப்படிங்கிறாரு. உடனே அந்த அம்மா ஒரு 50 ரூபாய் வந்து கொடுத்துட்றாங்க. அடுத்த கேள்வி லால் பகதூர் சாஸ்திரிக்கு என்ன வருதோ, தன்னை மனைவிட்ட வந்து உனக்கு எப்படி இந்த 50 ரூபாய் வந்தது அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு அந்த அம்மா வந்து, மாதம் நீங்கள் கொடுக்கக்கூடிய பணத்தில் வந்து ஒரு 10-10 ரூபா சேமித்து அதில் வந்து ஒரு 5 மாதங்களுடைய சேமிப்பு 10-10 ரூபாய் வச்சதில் நான் 50 ரூபா வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த நாள் அலுவலகத்திற்கு போகையில் இனிமேல் என்னுடைய சம்பளம் 40 ரூபாய் போதும், ஏன்னா 50 ரூபாயில் வந்து என்னுடைய மனைவி வந்து 10 ரூபா சேமிக்கக்கூடிய அளவில் இருக்கிறதுனால 50 ரூபாய் போகும் அப்படின்னு சொல்லி, இந்த மாதிரியான ஒரு கட்சி விளம்பரத்திற்காகவோ அல்லது கட்சியை வளர்க்க வேண்டுங்கிறதுக்காகவோ இல்லை தன்னையை வந்து விளம்பரப்படுத்துவதற்காகவோ ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தாத அளவிற்கு வாழ்ந்த ஒரு பெரிய அரசியல் தூய்மையான ஒரு தேசியவாதி. அவர் வீட்டில் இருந்த வீடு பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப சிறிய வீடு. ஒரு சமயம் வந்து அவரை வந்து அவருடைய லோக்சபா மண்டலத்தை இதில் வந்து அவரை வந்து தலைவரை தேர்வு பண்ணிடுறாங்க. தேர்வு பண்ணிவிட்டு பல பத்திரிகைகளை விளம்பரப்படுத்துகிறாங்க. அப்போ போய் அவர் கேட்குறாரு, எதற்காக இந்த அளவுக்கு விளம்பரப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ நீங்கள் ஒரு பெரிய பதவியில் வந்திருக்கிறீங்க, விளம்பரப்படுத்தாமல் என்ன செய்கிறது? அதற்கு வந்து அந்த நிருபர்கள்ட்ட அவர் சொன்னது என்னென்னா, தாஜ்மஹாலில் போனீங்க அப்படின்னா வெளிப்பார்வைக்கு ஏகப்பட்ட பழங்கிய கற்கள் இருக்கும், ஆனால் அது வந்து ரொம்ப பெருசு கிடையாது. அதுக்கு அடியில் பூமிக்கு அடியில் வந்து ஒரு கல்லை வச்சு பதிச்சு தான் வச்சுருப்பாங்க, அது கருப்பு கல். அந்த கல் தான் வந்து ஒரு அடிப்படையாக ஒரு பேஸ்மெண்ட்டாக இருக்க தவிர பழங்கிய கற்கள் கிடையாது. நான் வந்து இந்த கட்சிக்கும் மக்களுக்கும் எப்படி இருக்க விரும்புகிறேன்னா, அடித்தளமாக இருக்க விரும்புகிறேன் தவிர மின்னக்கூடிய பழங்கிய கற்களாக இருக்க விரும்பவில்லை, அதனால் வந்து விளம்பரப்படுத்த வேணாம்னு சொல்லி அந்த விளம்பரத்தை வேண்டான்னு சொல்லி அவர் தடுத்தார். அதோடு மட்டும் இல்லை, அவர் வந்து ரயில்வே மினிஸ்டர் இருக்கிறார், அதான் அவருடைய நேர்மை. அரசியல் மின் இதாக இருக்கையில் அவர் வந்து ரயில்வே மினிஸ்டர் இருக்கையில் சென்னை தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ் வந்து அரியலூரில் ஆக்சிடென்ட் ஆகி ஒரு 150 பேர் இறந்து போயிடுறாங்க. இந்த செய்தி கேட்ட உடனே முதல்ல பஸ்ஸில் ராஜினாமா லெட்டரை கொடுத்துட்டு அடுத்து ஒரு பப்ளிக் பஸ் டிரான்ஸ்போர்ட்டில் பஸ் ஏறி வீட்டுக்கு போயிடுறாரு. எந்த அளவிற்கு வந்து அந்த பொறுப்பு எடுத்துக்கொள்கிறார் அப்படிங்கிற மாதிரி பார்க்கல. இதெல்லாம் வந்து இன்றைய இளைஞர்களுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டு. வீட்டுக்கு போகிறாரு, வீட்டுக்கு போய் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையிலேருந்து இனிமேல் பதவி கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை வரையில் அன்றிலிருந்து வந்து இனிமேல் நமக்கு வந்து பட்ஜெட்டட் ஃபேமிலி மட்டும் இல்லை, தேவைக்கு உள்ளதை தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பால் அறுத்துவதை நிறுத்தி விட்டு வீட்டில் வந்து அன்றாட ஒரே ஒரு காய்கறி வந்து சாப்பிட்டுட்டு அந்த ஒரு எளிமையான ஒரு சின்ன வீட்டில் வந்து வாழ்ந்து தன்னுடைய இறுதி வாழ்க்கையை முடித்திருக்கிறார். அதே ஒரு ஸ்கூலில் வந்து அவர் இன்வைட் பண்ணி ஒரு ஃபங்க்ஷனுக்கு பண்ணல, அந்த மாணவர்கள்ட்ட கேட்குறது எதற்காக எதை வச்சு எந்த தகுதி வச்சு நீங்கள் கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்சி கேட்குறாரு. இல்லை நீங்கள் திறமையானவர் நல்லவர் வல்லவர் அப்படின்னு சொல்லி சொல்லல, அவர் சொன்ன ஒரே ஒரு பதில், நான் உங்களை போல இருக்கிறதுனால என்னை கூப்பிட்டுருக்கீங்க, அதனால தான் நான் அந்த மேடைக்கு நான் மேலே இருக்கிறேன். அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, அவரும் ஷாட்டு பசங்களும் ஷாட்டு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு அருமையான நேர்மையான மனிதர் இன்றைக்கு
நினைவு பெறக்கூடிய அளவில் இருந்து வாழ்ந்து போயிருக்கிற அந்த பாரத ரத்னா தன்னுடைய இறுதி மூச்சு வரை ஒரு சமாதான உடன்படிக்கை கையில் திட்டு உறங்க சென்ற ஒரு அருமையான ஒரு நேர்மையான அப்பீலுக்கு இல்லாத ஒரு அரசியல்வாதியை ஒரு பெருந்தலைவரை இன்றைக்கு நினைவு கூறுவதை நாம் பெருமைப்படுகிறோம். அவருடைய இந்திய குடிமகனாக இருந்ததில் நாம் மிகுந்த பெருமைப்படுகின்றோம். ஸோ அவருடைய நினைவுகளில் நாம் இன்றைக்கு வாழ்ந்து வர வேண்டும் என்கின்ற ஒரு செய்தியை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்வதில் நான் சந்தோஷப்படுகிறேன். நன்றி.